வணக்கம் மக்களே, உலக கோப்பை செஸ் இறுதிப் போட்டிக்கு சர்வதேச அளவில் 22வது இடத்தில் உள்ள பிரக்ஞானந்தா முதல் இடத்தில் உள்ள கார்ல்சனை எதிர்கொண்டார். முதல் இரண்டு சுற்றுகள் டிராவில் முடிந்ததால போட்டியின் வெற்றியாளர் யார் என்பதை முடிவு செய்வதற்காக டை பிரேக்கர் சுற்று நடைபெற்று இருக்கு. அந்த சுற்றுல கடைசியா மேக்னஸ் கார்ல்சன் வெற்றி பெற்றிருக்காரு. உலகில் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கார்ல்சனுடன் போட்டியிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் வீரரான பிரக்ஞானந்தா தோல்வியை தழுவி வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காரு. பிரக்ஞானந்தா ஒரு வாட்டி உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கார்ல்சனையே ஒரு வாட்டி தோற்கடிச்சிருக்காரு. 2023 ஆண்டு ஆன்லைனில் நடைபெறும் ஆர்த்திங் மாஸ்டர்ஸ் ரேபிட் வடிவிலான போட்டியில் 8வது சுற்றில் பிரக்ஞானந்தா கார்ல்சனும் மோதி இருக்காங்க. ரேபிட் போட்டி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள ஆடக்கூடிய போட்டியா தான் இருந்திருக்காது. 16 கண்ட்ரில இருந்து 16 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 16 பேர்ல பிரக்ஞானந்தாவும் ஒருத்தவர். முதல் நாள்ல பிரக்ஞானந்தா 4 பேர்கிட்ட போட்டிட்டு இருக்காரு. அந்த 4 போட்டியில 3 மேட்ச்ல தோத்து இருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் தான் வெற்றி பெற்று இருக்காரு. முதல் நாளை விட இரண்டாம் நாள் போட்டி கடுமையா இருந்திருக்கு. ஒரு சில முன்னணி வீரர்கள் இரண்டாம் நாள்ல எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. அதுல முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா கார்ல்சன் மற்றும் லெவான் அரோனியன். கார்ல்சன் பாத்தீங்கன்னா உலக தரவரிசையில் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. லெவன் வந்து நம்பர் 4வது இடத்துல இருக்காரு. பிரக்ஞானந்தாவும் 193வது இடத்துல இருக்காரு. பிரக்ஞானந்தா ஒரே நாள்ல ஜாம்பவான்களான இருவரையும் கடித்தார். இப்போ பிரக்ஞானந்தா எங்க பிறந்தாரு, செஸ் மேல எப்படி ஆர்வம் வந்ததும் பாத்துருவோம். பிரக்ஞானந்தா August 10, 2005 அன்று சென்னையில் பாடி பகுதியில் சேர்ந்தவர். ரமேஷ் பாபு மற்றும் நாகலட்சுமிக்கு மகனாக பிறந்தார். பிரக்ஞானந்தாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா வைஷாலி. பிரக்ஞானந்தா அப்பா என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்டிங்ல வைஷாலியை தான் செஸ் கிளாஸ்ல சேர்த்திருக்காங்க. வைஷாலி செஸ் வீராங்கனை, 2 முறை யூத் சாம்பியனாக இருந்திருக்காங்க. பிரக்ஞானந்தா அவங்க அக்கா விளையாடுறத பார்த்து பார்த்து செஸ் மேல ஒரு ஆர்வம் வந்திருக்கு. பிறகு 2013 ஆண்டில் பிரக்ஞானந்தா அவங்க அக்காவான வைஷாலி கூட செஸ் விளையாடி விளையாடி செஸ் மேல ஒரு முழுமையான ஈடுபாடு வந்திருக்கு. அதன் பிறகு பிரக்ஞானந்தா 7 வயதில் 8 வயது உட்பட்டவர்களோட ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றார். அந்த வெற்றிக்கு பிறகு ஃபெடி மாஸ்டர் பட்டத்தை பெற்று தந்தது. 2015 ஆண்டு U10 பிரிவில் 10 வயதுக்குட்பட்டவர்களுக்கான மீண்டும் ஒரு பட்டத்தை வென்றார். அது மட்டுமல்ல, இத்தாலியில் நடந்த கிரேட்டின் ஓபனில் லூகோமோரோனியை வீழ்த்தி பிரக்ஞானந்தா 2016 10 வயது இருக்கும் போதே இளைய சர்வதேச மாஸ்டர் ஆனார். அடுத்த ஆண்டு 2017 உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பில் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று சாதனை படைத்தார். அது மட்டுமல்ல, 2வது இளைய அதாவது சின்ன வயசிலேயே கிராண்ட் மாஸ்டர் ஆனார் பிரக்ஞானந்தா. சிறு வயதிலேயே உலக கோப்பை செஸ் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய 2வது வீரர் என்ற பெருமை பிரக்ஞானந்தா பெற்றார். அதோடு அவர் ஸ்டாப் ஆகல. இப்ப கரண்டா உலக கோப்பை போட்டி முடிந்த கையோடு ஜெர்மனியில் நடைபெறும் மற்றொரு சர்வதேச ரேபிட் போட்டியில் பங்கு பெற பிரக்ஞானந்தா கிளம்பியிருக்காரு. இந்த போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.